Welcome to Promising Tamil Tutor YouTube channel. Our channel is subscribe பண்ணாத beginners subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற concept Windows CMD commands. So command prompt application-ல commands அப்படினா என்ன? Command line-னா என்ன? ஏன் command line-ஐ people use பண்றாங்க? And basic-ஆ ஒரு 11 commands okay with syntax-ஓட நம்ம ஒவ்வொரு example-ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Okay, basic commands தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கமாண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கமாண்ட் அப்படின்றது என்னன்னா கட்டளை இடுதல், அதாவது ஆர்டர் கொடுக்கறது. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ட வந்து இப்போ ஆஃபீஸர் வந்து டைரக்டாவே அவங்களை கான்டாக்ட் பண்ணல, இன்டைரக்டா வந்து போன்லயே சொல்றாங்க இந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா வந்து அந்த ஒர்க்கை அந்த ஸ்டாஃப் பண்ணிடுவாங்கன்றதுக்கு என்ன உறுதி அப்படின்னா அவர் வந்து அதுக்கேத்த பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அவங்க கீழே இருக்காங்க, கண்டிப்பா அந்த ஒர்க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க கமெண்ட் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த இதை வந்து ஒபே பண்ணி பண்ணி முடிச்சிருவாங்க இல்லையா. ஆனா இங்க என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா அவர் டைரக்டா கூட கான்டாக்ட் பண்ண கிடையாது, வெளியில இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள வந்து கமெண்ட் கொடுத்து அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறாரு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மெயினா வந்து நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனையோ இல்ல ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையோ டைரக்டா போய் கம்யூனிகேட் பண்ணாம கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை கமாண்டா ரெடி பண்ணி அந்த கமாண்ட கொடுத்தா போதும் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட வித்தின் அ செகண்ட்ல வந்து அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிடும். இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு சி கோலன்ல ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு ரெண்டு ஃபைல் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூசர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சி கோலன்ல போயிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ஃபோல்டர் நேம் என்னவோ அந்த நேம் வந்து கரெக்டா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள அந்த ரெண்டு ஃபைல்ஸை போய் பார்ப்போம் இல்லையா. பட் இந்த மாதிரி டைரக்டா நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணி சி கோலனுக்குள்ள போவேனா ஃபோல்டருக்குள்ள போவேண்டாம், இங்கே சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்க அதுக்கு தேவையான கமாண்டை மட்டும் ரெடி பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு என்டர், சிஎம்டியை பொறுத்த வரைக்கும் மவுஸ் அப்படின்றது தேவை கிடையாது, ஜஸ்ட் கீபோர்டு தான் யூஸ் பண்ணி நம்ம கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்தா போதும், வித்தின் செகண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து வெளியில இருந்து என்ன பண்றோம், நமக்கு தேவையான விஷயங்களை அக்சஸ் பண்றதுதான் இந்த கமாண்ட் உடைய பர்பஸ். வாட் இஸ் கமாண்ட் லைன்? கமெண்ட் லைன் அப்படின்றது இந்த கமெண்ட் ப்ராம்ப்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த கமெண்ட் ப்ராம்ப்டோட மெயின் யூசர் இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட டைப் பண்ணணும். சோ கமெண்ட் ப்ராம்ப்ட்ன்றது ஒரு டெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஸ்கிரீன். அப்போ அங்க மவுஸ் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது, இன்புட் கொடுக்கறதுக்கு கீபோர்டு மட்டுமே யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த கமெண்ட் லைன் அப்படின்றது எங்க வருதுன்னா எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இல்லாம யோசிப்போம், சி கோலன்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணி சி கோலன் டபுள் கிளிக் பண்ண போறோம், விண்டோஸ் ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ண போறோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்குவோம், இது டைரக்டா போய் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க். இது இன்டைரக்டா எப்படி வந்து பண்றதுன்னா அந்த ஒர்க்கை தான் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் பண்ண போதும். அப்ப சி கோலன் பேக்ஸ்லாஸ் விண்டோஸ் இந்த லைன் தான் கமாண்ட் லைன். ஸோ என்டர் பண்ணி உடனே அது என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணிடும். இங்க மவுஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது, ஓன்லி கீபோர்டு யூஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ உங்களுக்கு கமெண்ட் லைன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு விண்டோஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமெண்ட் லைன் எப்படி இருக்கும், சி கோலன் விண்டோஸ். விண்டோஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சி கோலன் விண்டோஸ் பேக்ஸ்லாஸ் போட்டு மறுபடியும் ஒரு பேக்ஸ்லாஸ் போட்டு அந்த ஃபைல் நேம் வரும். ஸோ இதான் கமெண்ட் லைன்.